உங்களை ஆண்டவருக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? உங்கள் தலைமுறை என்னன்னு தெரியுமா தெரியாதா? நீங்கள் யாருக்கு பிறந்தீங்கன்னு தெரியுமா தெரியாதா? உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் ஐயோ எப்படிப்பட்டவங்க தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும்னு சொல்கிற மாதிரி பார்த்தா பெரிய டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிறந்த பிள்ளைகள் மாதிரில சொல்கிறீங்க. நம்ம சரித்திரத்தை கொஞ்சம் யோசிச்சு புரட்டுனா நம்ம மறுபடியும் ரட்சிப்பே இழந்துருவோம். அவ்வளோ மோசமான சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எனக்கு ஸ்டேஜில் நிற்கிற எனக்கும் முத கொண்டு இருக்கா இல்லையா? ஆ என்ன சொல்லுங்க கரெக்டாக, உன்னை பற்றி கேட்டால் மட்டும் வாயை திறக்காரு. நம்ம எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இது எல்லாம் தெரிஞ்ச சர்வ ஞானியாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் ஆயிரம் பல கோடிகள் இருக்கிற சனங்கள் மத்தியில, உன் குடும்பத்தின் மத்தியில, உன் சொந்த பந்தங்கள் மத்தியில, உன் இரத்த பந்தங்கள் மத்தியில உன்னை மட்டுமே ரட்சித்து தெரிந்து கொண்ட கர்த்தர் தெருக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுதானே உன்னை தெரிந்து கொண்டாரு. தெரிஞ்சாரா இல்லையா? தெரிஞ்சவரு உங்க பழைய பாவத்தை மன்னிச்சாரா மன்னிக்கலையா? உங்க பழைய பிளாக் அண்ட் ஒயிட்ட ஒரு இரேசர் வச்சு அழிக்கிற மாதிரி அழிச்சாரா இல்லையா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் சொல்றமா இல்லையா? ஒரு குத்தா வெள்ளை உடுப்பை போட்டு ஒரு முக்காடை போட்டு சண்டரா கபரா கப்பரா கப்பா சொல்றியா இல்லையா? ஒரு குத்தா நடக்கிறியா இல்லையா? எவனாவது உன்னை லைட்டா உரசனா நீ சும்மாவா விடுற? உனக்கு வந்தது எதுனாலனா, ஒரு நாள் கிறிஸ்து உன்னை பாவங்களில் இருந்து மன்னித்து ரட்சித்து கழுவி இன்றைக்கு நீதிமானாக சபையிலே நிறுத்தினதுனால ஒத்துக்கிறவங்க ஆமென் வாங்க. தெரிந்து கொண்டு ஆண்டவர் பழசெல்லாம் மன்னிச்சு உன்னை உண்மையா தன் மகனா ஏத்துக்கு, மகளா ஏத்து, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம எல்லாருக்கும் தந்து ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதற்கு பாக்கியம் தந்தாரா? இப்ப என் கேள்வி என்னன்னா, இவ்வளவு மன்னிச்ச ஆண்டவரு இங்கே ஒருத்தனுடைய வாழ்க்கைய அவன் செஞ்சத என்னால மறக்கவே முடியல, நான் அத மனசுல வச்சிருக்கிறேன்னு சொல்றார். படிங்க அந்த வசனத்தை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது, ஆவியில் இருந்தா நான் எதை சொல்றேன்னு புரிஞ்சு வாசிப்ப மாதவி. அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த, அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை, செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இந்த அமலேக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வழிமறித்த செய்கையை அல்ல, பத்து வருஷத்துக்கு முன்னாடி வழிமறைத்த செய்கையை அல்ல, யாத்திராகமம் புஸ்தகத்தில் இஸ்ரவேலர்களை வழிமறைச்ச கதைய நான் இன்னும் மறக்கவே இல்லைன்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. நான் அதை எங்க வச்சிருக்கிறேன்? என்ன ஆண்டவர் இவர்! மன்னிக்கிறவரா, மன்னிக்கிறவரா, மன்னிக்கிறவர் இல்லையா? நம்மளெல்லாம் மன்னிச்சனால தானங்க இன்னைக்கு என்ன திமிரு பேச்சு நமக்கு.
பழைய ஃபைலை மட்டும் திறந்தா எல்லாரும் உண்மையாக தலையோடு போட்டிருக்கிற முக்காடை மூஞ்சி வழியாக போட்டு போயிடுவாங்க. என்ன திமிரு, என்ன கித்து, என்ன நடங்கிறீங்க, என்ன காடிங்கிறீங்க, என்ன பேச்சுங்கிறீங்க, என்ன ஸ்டைலுங்கிறீங்க, என்ன மேக்கப்புங்கிறீங்க, என்ன 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 ஆனந்தம் புரியலப்பா எனக்கு. கித்தை உண்டாக்குறது ஒன்னே ஒன்று தான், கர்த்தர் நம்ம எல்லாரையும் என்ன செஞ்சாரு கரெக்டா. இங்க யாத்திராகம் கதைய சாமுவேல்ல பேசுறாரு, ஒரு நாள் அமலேக்கிய இஸ்ரவேலர்களை வழிமறைச்ச செய்கையை நான் இன்னும் என் மனசுல வச்சிருக்கிறேன். கடவுளே, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு 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 மண்டையெல்லாம் வலி எடுத்து, என் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஒருத்தனை மட்டும் இவ்வளவு மறக்காம அவன் செஞ்ச செய்கைய மறக்கவே முடியல, நான் மனசுல வச்சிருக்கேங்கிறீங்களே, என்ன ஆண்டவரே அவ்வளவு பெரிய பாவமா நான் மனசுல வச்சிருக்கிறேன்ட்டு சொல்லி அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா படிங்க, இப்போதும் நீ போய், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, இப்போ நீ போ. யாத்திராகத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு இப்போ ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு, சவுளை பார்த்து சொல்றாரு, இப்போ நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, அமலேக்க நீ என்ன செய்ய மடங்கடித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, பெரிய பாயிண்ட் இருக்கு, அதனால தான் நிறுத்தி நிறுத்தி போறேன், எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், அவன் மேல என்ன வைக்காத, ஓ இதெல்லாம் படிக்க படிக்க ஆண்டவரை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. ஆண்டவர் இரக்கம் உள்ளவரா இல்லையா? இரக்கம் உள்ளவரே பாடுறோமா இல்லையா? சும்மா பாடாதீங்க, பாடுறோமா இல்லையா? நம்ம என்னெல்லாம் செஞ்சிட்டு ராபோஜன் ஆராதனைக்கு வந்த பிறகு நீர் இரக்க உள்ளவரப்பா, இரக்கப்பா, ரெண்டு ஒப்பேரி வச்ச உடனே உனக்கு ஒரு திருப்தி வருது. இயேசு உடனே என்ன செஞ்சாரு, மனுஷர், ஆஹாஹா இப்போ நான் ராப்போஜனம் எடுக்கிறேன், ஆ நான் ஒரு நீதிமான், ஹா ஊரி காபாபா. அப்புறம் முடிஞ்சு ஒரு அல்லேலுயா கோரஸ் பாடும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வயிற்றின் அடி வயிற்றிலிருந்து வராத சத்தம் எல்லாம் வரும், இயேசு என்ன என்ன செய்துட்டார், அந்த இரக்கம் உள்ள கர்த்தர் இப்போ சொல்றாரு, அவனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது. அடுத்து சொல்றாரு, புருஷரையும், அவன் வீட்டுல அவன் சந்ததியில் இருக்கிற புருஷனையும், ஸ்திரீகளையும், ஸ்திரீகளையும், பிள்ளைகளையும், பிள்ளைகளையும், குழந்தைகளையும், ஐயா உண்மையா சொல்றேன், ஆண்டவர் நல்லவரா இல்லையான்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. யார கொலை சொல்றாரு, பேசுங்க, சந்தேகம் வருதா இல்லையா? வரலையா? வருது பாஸ்டர், ஆனா ஏன் வரல எனக்கே தெரியல, ஏன்னா சாபுவேல இடிக்குதான் பாஸ்டர் படிக்கிறே. அப்புறம் எப்படி பாஸ்டர் எனக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும், ஏன் மந்த தானே, எனக்கு தெரியாதா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சங்கீதம் 91 23 மிஞ்சி போனா ஒரு புது சங்கீதத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், 1 சங்கீதம். இதை விட்டா நமக்கு வேற புஸ்தகம் தெரியாதே, திடீர் திடீர்னு சாமுவேலுங்கிறீங்க, ராஜாங்கிறீங்க, சவுலுங்கிறீங்க, ஐயோ ஒண்ணுமே புரியல. குழந்தைய முத கொண்டு என்ன செஞ்சிரு, விட்டாதன்றார் ஆண்டவர். ஆண்டவர் குழந்தைய கொல்ல சொல்லுவாரா? தொடர்ந்து படிங்க. மாடுகளையும், அட்டா புருஷனை அடினாரு,
ஸ்திரீகளை அடினாரு, பிள்ளைகள அடினாரு, குழந்தைய அடினாரு. இப்ப அவன் வச்சிருக்கிற மாடு ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார். தயவு செஞ்சு என்ன செஞ்சிரு? இப்படி ஆண்டவர் உங்க கிட்ட கனவுல வந்து சர்ச்சுக்கு வந்து அந்த முனியாண்டிய கொலை செஞ்சிரு, முனியாண்டி மனைவியே கொலை செஞ்சிரு, முனியாண்டி பிள்ளையையும் கொலை செஞ்சிரு, முனியாண்டி பிள்ளையோட பிள்ளைய கொலை செஞ்சிரு. முனியாண்டிக்கு இருக்கிற மாடு ஆடு கழுத ஒட்டகத்தை சாவடிச்சிருன்னு சொன்னான். உங்களில் எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு வர முனியாண்டியை பார்க்க? எங்க முனியாண்டி அல்ல, நான் வேற ஒரு முனியாண்டிய சொல்றேன். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? இங்க சொல்றாரு, உற்றாரே இங்க சவுல் யோசிக்கிறான், சரி ஆண்டவர் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? செஞ்சிடும். போறாரு, போய் அட்டி அட்டின்னு இஸ்ரவேலர்களை கூட்டிக்கிட்டு போய் அட்டினா அட்டி ஓத்தனா ஓத்த ஆண்டவர் சொல்ற மாதிரியே செய்யறாங்க. மாடை கொலை பண்றான், ஆட கொலை பண்றான், ஒரு சிலரை குத்துறான், கொலை பண்றான், அமலுக்கேனே அழிச்சிடணும், அந்த ஜாதி இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறான். அழிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அமலக்கியன் ஓடி வந்து, சமுவேல் என்ன கொன்றாத, தயவு சவுலே என்னை கொன்றாத, என்னை கொண்டா நான் எங்க போவேண்டா, என்ன விட்டுறா. நம்ம ஆளு கொஞ்சம் இலகன மனசு தானே. இப்போ உங்கள்கிட்ட யாராவது இப்படி கெஞ்சி ஒரு ஊழ அழுவு விட்டா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? அப்படிதானே நம்பி இப்படி நம்ம பொழப்பு நாரி போய் கிடக்கு. ஒரு சிலருக்கு எங்கிருந்து தான் கண்ணீர் வருமோ நமக்கு. ஒரு சிலருக்கு சத்தமே வராது, கண்ணில் இருந்து மட்டும் என்ன நதியாய்ப்பாயணும். அழுகிற பிசாசை மட்டும் நம்பவே கூடாதுங்க. நம்ம சத்ரு அழுதுட்டான், நம்ம இவனை உயிரோட கூட்டிட்டு போய் நம்ம இடத்துல உசுரோடு வச்சுக்கலாம், வாங்கடா கிளம்புங்கடா. ஒரு ஆமென் போடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருத்தனை கூட அவன் ஆடு மாடு ஒட்டகம் கழுதைய கூட நீ என்ன செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஊழ அழுவில் நம்ம ஐயா அபிஷேகத்தை மறந்து கர்த்தருடைய வார்த்தையை மறந்து கர்த்தர் செய்ய சொன்னதை மறந்து அதற்கும் மேலே அவருடைய மாமிசம் மாமிச அன்பு அவரை இப்போ தடுத்துருச்சு. பக்கத்தில் திரும்பி கேளுங்க, ஆண்டவர் சொல்றது முக்கியமா அல்லது ஒருத்தன் உன்கிட்ட அழுவுறது முக்கியமா? பேய் தெரியுமா? பேய் தெரியுமா உங்களுக்கு? பேய் 13 வருஷமா பேயோடு தான் வாழ்கிறேன், பேயோடு தான் ஊழியை செய்கிறேன். பேயை ஓட்டி ஓட்டி பேய் இந்த பேய் சர்வம் சூனியம் செய்வன மந்திரம் கடல்கள் இருக்கிற மீன் அங்கே உள்ள ஆவி இங்கே உள்ள ஆவி கேரளா ஆவி அந்த ஆவி பூலாவுப்பு சாராவி. ஐயோ தேவ பிள்ளைகளே சொல்லவே முடியாது, பேய்னா அவ்வளோ இஷ்டம் எனக்கு. ஒரு கூட்டத்தில் பேயை ஓட்டலைன்னா எனக்கு ஊழியை செஞ்ச மாதிரியே. அப்படி ஊழியை செஞ்சவன் தானே நான். இப்போ எனக்கு பேயை பற்றி ஒரு அளவு ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். இப்போ பேயை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், கேட்குறீங்களா?
எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டடியை எடுக்க போகிற நீங்கள், ஓ மேன், பேயை பற்றி சொல்லுங்கள், பேயை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிற கேட்குறீங்களா? ஆண்டவரை பற்றி சொல்லட்டான்னு கேட்டால் இவ்வளோ சவுண்டு வந்ததே இல்லை. இந்த பேய் எப்படி தெரியுமா? நீங்கள் அந்த பேயை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அந்த பேய்க்கு தெரிஞ்சிருச்சுனா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோமே. வாங்க நம்ம டெமோ பீஸ், வாங்க வாங்க ராசா, வாங்க ஏய் எழுந்திருக்கிறா, வாங்கடா, இன்னும் பொண்ணு பார்க்க கூப்பிட்ட மாதிரி வாங்கடா, ஆ வாங்க ராசா, வாங்க கணத்துக்குரிய ஊழியர்களே வாங்க. ஐயா கேமரா பிடிக்காதீங்க, இங்கே வாங்க, நீங்கள் தான் பெரிய பிசாசு. உதாரணமா பிள்ளைகள் அம்மா அப்பா கோச்சிக்கிட்டு என்ன, என் பிள்ளையா எப்படி நீங்க பேயன்னு சொல்வீங்க அப்படின்னு வந்துடாதீங்க. சும்மா உதாரணமா, இப்ப நான் தான் ஆண்டோடைய பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்ப பெரிய பேய் எங்க இருக்கு? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க பெரிய பேய். அங்க ரொம்ப நாளா இந்த பேய் என்ன செய்யுதுன்னா, பேய் மாதிரியே நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டேது, காமிக்க மாட்டேது. நமக்கு உதவியாக இருக்குது, நமக்கு ஆதரவாக இருக்குது, நமக்கு பணிவிட செய்யுது, எல்லாமே செய்யுது. ஆனால் உண்மையாக்கே இந்த பேய் அப்படி இல்லை, பணிவிட கூட செய்ய மாட்டேது இந்த பேய். ஆனால் சொல்கிறேன் கேளுங்க, நம்ம அது பேயினே கண்டுபிடிக்க முடியல, சரியா? புரியுதா புரியலையா? அந்த பேய் தந்திரமாக நெடிக்குது, எனக்கு ஊட்டி விடுது, எனக்கு கட்டி பிடிச்சிக்குது, என்னை விடவே மாட்டுது, எனக்கு என்ன தேவையோ அது உடனே எனக்கு செஞ்சிருது. யாராவது என்னை கஷ்டப்படுத்திட்டா இந்த பேய் என்கிட்ட வந்து வாடா வா வாடா. பேய் தானே இப்படி மிரட்டி கூப்பிட்டா தான் வருது. கவலைப்படாதீங்க மோசே, அவங்கெல்லாம் பிசாசுகள், நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு இந்த பேய் என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆதரவு கோலே அடைக்கல தீவே, இதுதான் நம்ம மனபாரத்தெல்லாம் சுமந்துக்குது அப்படின்னு நினைப்போம், சரியா? இப்ப ஏதோ ஒரு சம்பவத்துல, சந்தர்ப்பத்துல, சபையில ஒரு அக்கினி மயமான கூட்டம் நடக்குது. ரந்தன கத்தன பௌடமனா ஹர்சக ரந்தன பௌதரா, ஆமேன். நீங்க ஆவியில அனலாவறீங்க, நீங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்தால் தானே அனலாவறீங்க, வீட்டில் இல்லைல்ல. அதனால் அனலாவிற நேரத்தில் பார்க்குறீங்க ஆவியில் இது திருட்டு மணி முழிக்குது பாருங்க. இதுக்குள்ள உண்மையாகவே ஏதோ ஒன்று என்ன செய்கிறீங்கன்னா, இந்த பேயை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த பேய்க்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. உடனே என்ன செய்யும்னா, உங்களை பிடிக்காத ரெண்டு பேய் இருக்கு, ஏற்கனவே பழைய பேய் இது நம்மளை மேற்கொள்ள வந்துச்சு, நம்ம போட்ட உபவாசத்தில் ஜபத்தில் அடித்து உடச்சி இந்த பேயை கட்டையாக்கிட்டோம், சரியா? பேயை அடித்து அமுத்தியாச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இந்த பேய் உன்னோடு போராடுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்வதில்லை. ஆ, அடித்து உடச்சாச்சு, அமைதியாக உட்கார் பிசாசே. இப்போ இந்த பேய் என்ன செஞ்சிருச்சுன்னா, நான் இப்போ இந்த பேயை கண்டுபிடிச்சேன் தானே, கண்டுபிடிச்சேன் தானே. இப்போ இது என்ன செய்யுதுன்னா, இந்த பேய்களோட ஒரு மீட்டிங் வைக்குது. டேய் பாஸ்டர் இப்போ வர வர என்ன ஒரு மாதிரி பார்க்கிறாரு அப்படின்னு அது ஒரு ஊழ அழுவு விடுது. அந்த ஊழ அழுவைய கேட்ட இந்த ரெண்டு சின்ன பேய் கேங்ல சேருது. ஹல்லேலூயா. கேங்ல சேர்ந்த உடனே இப்போ இவங்களை எல்லாரையுமே சேர்த்து யாருக்கு விரோதமாக்குது அந்த பேய்? எனக்கு விரோதமாக்குது. இதுதான் பேய். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இதுதான் பேய். நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும்
அது உங்க கிட்ட நடிக்கும், அழுகும், பேசும், கொனையும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க பழைய பேயோட அது ஒரு கமிட்டி மீட்டிங்க நடத்தும். ஐயா சொல்றாரு, ஜீச பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, மீட்டிங் ஓடும். இப்ப இந்த முழு கமிட்டி உடைய வேலை என்னன்னா, பேய கண்டுபிடிச்ச என்ன எப்படி ஆகிலும் போட்டு தள்ளினா தான் நம்ம பேய்ங்கெல்லாம் சேர்ந்து நல்லா வாழ முடியும். இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளை வாழ விடவே மாட்டான். ஏன்னா இவன் மேல என்ன இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, இவன் மேல என்ன இருக்கு? ஆண்டுடைய பிள்ளையே, உன் தலை மேல அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு விரோதமாய் எழுமினாலும் சரி, உனக்கு விரோதமாய் யுத்தம் அணினாலும் சரி, உனக்கு விரோதமாய் கலகம் அணினாலும் சரி, அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க. இந்த பேய்ங்க எல்லாம் ஒரு நாள் இந்த பெரிய பேயோடு சேர்ந்து போராடி 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 ஒண்ணுமே பண்ண முடியாம போகும்போது தான் கர்த்தர் நம்மளுக்கு சில பாடத்தை கத்து கொடுப்பார். என்ன பாடம்னா, எந்த பேய் வந்து நம்ம கிட்ட அழுதாலும், கொனைஞ்சாலும், சிரிச்சாலும், கொஞ்சம் ஆவியில நிதானித்து பார்க்க வேண்டும். எல்லாம் பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, டிசன், பகுத்து அறி. ஓகே, பேய்ங்களா போங்க, ஆச்சி பிள்ளைங்களா போங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தர் உன்கிட்ட க்ளோஸா பழகுறாங்கன்னா அவங்களை நீ மாமிசத்துல அறிஞ்சனா அந்த பிசாசு உன்னை கொலை பண்ணிரும். இன்னொரு விதத்துல சொல்றேன், உங்க அபிஷேகத்தை கொலை செய்துவிடும். இன்னும் ஆழமா சொல்றேன், உங்களை அது அழிக்கப்பட்டோங்கிற பயத்திலேயே உங்களை நிர்மூலமாக்கிரும். பிசாசு பிசாசு தான், கர்த்தர் கர்த்தர் தான். பிசாச பரிதாபம் பார்க்க பக்கத்தில் தெரியும் சொல்லுங்க, நோலா சார், ஐம் சாரி. நோ பிரதர், சாரி. நோ சிஸ்டர், சாரி. அது உன் பிள்ளையா இருக்கலாம், அது உன் மனைவியா இருக்கலாம், அது உன் அண்ணனா இருக்கலாம், அது சபையில யாரோ ஒருவரா இருக்கலாம், அல்லது உன் சொந்தமா இருக்கலாம், உன் பந்தமா இருக்கலாம். நீ பகுத்து அறியலன்னா மாமிச அன்பினால் பேய விட்டு வச்சிருவீங்க. நம்ம ஐயா சவுல் அவன் அழுத பொய் அழுகையை கண்டு அவனை கொலை பண்ணாம உயிரோடு கொண்டு வர்றான். இதுதான் சவுளுடைய வாழ்க்கையில அவன் செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறை செய்தான். ஆண்டவர் சாமுவேலை கொண்டு திரும்ப போய் பேசுறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அந்த கீழ்ப்படிதலை நீ கீழ்ப்படியாம போனதுனால கர்த்தர் சவுளை தண்டித்தார். கையெல்லாம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா. இதுவரைக்கும் கதை புரிஞ்சிருச்சா? இப்ப நான் உங்களுக்கு சப்ஜெக்டுக்குள்ள வரேன். ஆண்டவர் அமலேக்கியனை ஏன் இப்படி கொலை பண்ண சொல்றாரு? அமலக்கியனை மட்டுமல்ல, வேதத்திலே பல பேரை பார்த்து சொல்றாரு, நீ செஞ்ச செய்கை என் மனதிலேயே இருக்குன்னு ஆண்டவர் சொன்ன அநேக சந்தர்ப்பங்கள் வேதத்தில் இருக்கு. அத சமயம் இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது தியானிங்க. ஆமென்.
இப்ப இந்த பகுதியை மட்டும் தியானிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கியன் எகிப்து தேசத்திலிருந்து என் ஜனம் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது வழி மறைச்ச செய்கையை நான் என் மனசிலேயே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எது நடந்தாலும் கர்த்தர் அதை மனதிலே வைப்பார். தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர், அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.